நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பும் இருக்கும் உள்ள பல்லவ தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அருமையான தேவரீர், இந்த வாலிபர் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிபர் ஐக்கியத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்ன மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். தேவரீருடைய அபிஷேகத்தை, உடைய வல்லமைகளை, தேவரீருடைய ஞானத்தை எங்களுக்குள்ளே வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தருடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் நிரப்புவீராக. தேவரீருடைய வார்த்தையை குறித்ததான வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்க்கையை குறித்த, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கர்த்தர் அவர்களுக்குள்ளே விதைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் மகத்துவமான காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord hath made. I will rejoice for he has made me glad. I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. Oh, he has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. Rejoice for he has made me glad. He has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. Avar vasalgalil thudiyodu varuven. Avar pragarangalil pugalven. Thanaal kathare padaithaar enakkai. Avar santhoshathaal அவர் வாசல்களில் துதியோடு வருவேன். அவர் பிரகாரங்களில் புகழ்வேன். இந்த நாட்களே பாடைத்தார் எனக்காய். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். நான் ஆடி பாடுவேன். நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன் நான். அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். I will enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. I will rejoice for he has made me glad. Oh, he has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. Oh, he has made me glad. He has made me glad. I will rejoice for he has made me glad. Avar vasalgalil thudiyodu varuven. Avar pragarangalil pugalven. Indha naal kathare padaithaar enakkai. Avar sandoshathaal aadi paaduven. Naan aadi paaduven. Naan aadi paaduven. Avar சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். ஆடி பாடுவேன். நான் ஆடி பாடுவேன். அவர் சந்தோஷத்தால்
அவர் சந்தோஷத்தால் அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவே. When I looking to your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become the shadow of you, when I found the joy of reaching your heart, when my will becomes enthroned your love, when all things that surround me becomes the shadows of the you, I worship you, I worship you. பரிசுத்தத்தை காணும் போது, உம் அழகை ரசிக்கும் போது, என்னை சுற்றிய எல்லாம் உம் ஒளியின் நிழலாகுமே. உந்தன் சந்தோஷத்தை காணும் போது, உந்தன் அன்பை உணரும் போது, என்னை சுற்றிய எல்லாம் உம்மொழியின் நிழலாகுமே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், என் ஆயுளெல்லாம் நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கும்படியாக தேவரீர், இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலே தேவரீர் வாலிபர்களாக கூடிமை ஆராதிக்க துதிக்க கர்த்தனை தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரே, நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே.
தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் உண்டாகட்டும். தேவரீர் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட உம்முடைய திருவார்த்தையை கொண்டு தேவரீர் இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் அவர்களை வடிவமைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, உம்முடைய நோக்கத்தை திட்டத்தை இந்த பூமியிலே செய்து முடிக்கிறவர்களாக கர்த்தர் நீர் இவர்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார். போதனை அருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது என் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ளப்படுவது என் கட்டளைகளை கை கொள்ள அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறப்பாமலும் விட்டு விலகாமலும் இரு. இதை விடாதே, அதை விடாதே. இது உன்னை தற்காக்கும். அதின் மேல் பிரியமாயிரு, இது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள். நீ அதை மெய்மைப்படுத்து, இது அது உன்னை மெய்மைப்படுத்தும். நீ அதை தவிழ்ந்தால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமாயான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆஸ்தியின் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடறமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே. தீயோருடைய வழியிலே நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தாலொழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரை ஆகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் துக்கம் கலைந்து போ. அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். அதன் இடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு துரத்தப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.
இப்பொழுது நாம படித்த இந்த நீதிமொழிகள்ல சில முக்கியமான வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுல 5, 6, 7, 8 பாருங்க. ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். 5 முதல் 8 வசனங்கள் என்ன சொல்கிறது? உலகத்தில் எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா விஸ்டம், ஞானம் என்று சொல்லப்படுது. ஞானம்னா விவேகமாக வாழ்க்கையில் நடப்பது. அறிவு வேறு, அறிவு என்றால் அறிந்து கொள்வது. ஞானம் என்றால் என்ன? நாம் நடக்கவே பாருங்க, நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால நம்முடைய சூழ்நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை. பல நேரங்களிலே வித்தியாசமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம். சந்திக்கிற சூழ்நிலையில எப்படி விவேகமாய் நடந்து, ஒருவேளை அது ஆபத்துக்குரிய காரியமாக இருந்தால் விவேகமாய் நடந்து பாதுகாக்கப்படலாம், நல்ல காரியமாக இருந்தால் விவேகமாய் நடந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். விவேகமாக நடக்கலைன்னா அந்த நல்ல காரியத்தை இழந்து விடுவோம். விவேகமாய் நடக்கவில்லை என்றால், ஞானமாய் நடக்கவில்லை என்றால் அந்த ஆபத்து நமக்கு நேரிடும் மாதிரியாக ஆயிடும். அதனால் விவேகமாய் வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். எழுதினவர் சாலமன், ஞானி அதை எழுதுகிறார். அதை எண்ணத்தை சம்பாதித்தாலும், எதை சம்பாதித்துக் கொள், ஞானத்தை புத்தியை சம்பாதித்துக் கொள்றார், புத்தி இருக்கட்டும்ன்றார். வாழ்க்கையில உலக மக்கள் கேட்டீங்கன்னா அவங்க படிக்கிறதே எதுக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுன்னு வாங்க. எதுக்காக? படிப்பு என்பது, அறிவு என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக. வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம், அது எப்படி தலையெழுத்து எப்படி இருக்குதோ அது மாதிரி வாழலான்ற மாதிரி பேசுறான். எந்த எழுத்தும் இல்லை, வேத எழுத்து தான் சொல்லியிருக்கிறது, புத்தியோடு நடந்து கொள், ஞானத்தோடு நடந்து கொள் அப்படின்னு சொல்லுது. அந்த ஞானம் யார் தருவது? விவேகமாய் நடக்கக்கூடிய அந்த ஆற்றலை யார் தர முடியும் அப்படின்னா, வேதவசனம் யாக்கோபுல சொல்லப்படுகிறது, அவர் ஞானத்தை தருகிறார். யார் ஞானத்தை தருகிறார்? தேவன் ஞானத்தை தருகிறார். அவர்கிட்ட இருந்து ஞானமும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக படிப்புகளை படிக்கும் போது அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை நீங்கள் படிக்கும் போது அந்த சப்ஜெக்டுக்குரிய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், விஸ்டம் கிடைக்காது. விஸ்டம்க்கு என்ன பண்ணணும்? தெய்வம் தான் உங்களுக்கு தரணும். யார் தான் தரணும்? அதை தெய்வனிடத்தில் கேட்கணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுனெல்லாம் இருந்தால் யாரிடத்தில் கேட்க கிடவன்? தெய்வனிடத்தில் கேட்க. நிறைய பேருக்கு அறிவு இருக்கலாம் ஆனால் ஞானம் இருக்காது. நிறைய காரியங்களை குறித்து தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் என்ன இருக்காது? அதை செயல்படுத்துகிற விவேகம் இருக்காது, அது எப்படி நடக்கணுன்ற ஞானம் இருக்காது. அந்த ஞானத்தை பெறுவதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவன் தெய்வனிடத்தில் கேட்க கடவன், அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார்ன்றார். ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார்ன்னு சொல்றார். அவரிடத்துல கேட்கும் போது நிச்சயமா ஞானத்தை தருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, அதுவும் வாலிப வாழ்க்கையில, எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்காம தேவன் நமக்கு தந்திருக்கிற ஞானத்தின் பிரகாரம் நம்ம இந்த வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும்? வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு வழிகாட்டலனா, தேவனுடைய ஞானம் நமக்கு இல்லைனா, தேவனுடைய விவேகம் நமக்கு இல்லைனா, எப்படி நிறைய வாலிபர்கள் உலகத்தில் இடறி விழுகிறாங்களோ, நிறைய வாலிபர்கள் வாலிப வாழ்க்கையில கடந்து கஷ்டப்படுகிறார்களோ, வயதானவர்கள் பலரும் கஷ்டப்படுறத பார்க்கிறோம். காரணம் என்ன? வாலிப பிராயத்தில் ஞானமாய் நடக்கவில்லை. வாலிப பிராயத்துல அந்த நேரத்தை, அந்த காலத்தை அவர்கள் உபயோகப்படுத்தி கொள்ளவில்லை. அதனால வயோதிபத்தில் என்ன பண்றாங்க? அவங்க கஷ்டப்படுறாங்க. வயதான காலத்துல கடுமையா இருக்குது அவங்களுக்கு வாழ்க்கை. அதனாலதான் வாலிபத்திலே தேவனை நாம், தேவனுடைய அறிவை, ஞானத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர், இந்த காரியத்தை செய்வதற்குரிய ஞானத்தை எனக்கு தாங்க, இதற்குரிய புத்தி எனக்கு தாங்க ஆண்டவர் என்று கேட்டு என்ன பண்ண வேண்டும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, முதலாவது காரியம். அப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்துல 8வது வசனம், நீ அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை என்ன பண்ணும்? மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை என்ன பண்ணும்? அது கனம் பண்ணும். நீ அதை மேன்மைப்படுத்துன்றார். அதாவது தேவனிடத்தில் கேட்டு ஞானத்தின்படி நட, நீ நடந்தா என்றால் அது உன்னை என்ன பண்ணும்? மேன்மைப்படுத்தும். ஞானமே இல்லாம வெறும் நான் சும்மா ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், சும்மா ஏதோ கடமைக்கு ஒரு 5 அதிகாரம் பைபிள் படிப்பேன், உபவாசம் எடுப்பேன்னா வாழ்க்கை ஒன்றும் உருப்படாது. தேவ ஞானத்தோடு நடக்க வேண்டும், தேவ அறிவோடு நடக்க வேண்டும். தேவன் எப்படி நடக்க சொல்லியிருக்கிறாரோ அந்த விவேகத்தோடு நடக்கும் போதுதான் அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வைக்கும்? அது மேன்மையாக வைக்கும்.
தேவன் தருகிற ஞானத்தை பாருங்க, அது அலட்சியமா பாதுகாப்பற்ற முறையில் வச்சிடக்கூடாது. ஏன்னா ஞானத்தை கெடுப்பதற்கு பல காரியங்கள் உலகத்துல நம்ம கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். அப்ப அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு இருதயத்தை தந்திருக்கிறாரு. அந்த இருதயத்தை குறித்து அவர் சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்துல 23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ண நீ காத்துக்கொள், அது நின்று அதனிடத்து நின்று என்ன புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் எதை காவல் வைக்கணும்ன்றாரு, எதை செக்யூரிட்டி பண்ணுங்கன்றாரு, உன் இருதயத்தை. உன் இருதயத்தை வேதத்துக்கு புறமான அல்லது தெய்வ ஞானத்துக்கு புறமான காரியங்களை உள்ள அலோ பண்ணாதீங்கன்றார். அதை ஏற்றுக்கொள்ளும்படியான மனதை நீங்க கொண்டு வராதிங்க. எந்த வசனத்தை சபையில கேட்கறீங்களோ, எந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கிறாரோ அந்த ஞானத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணணும், உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணுமா, உங்க ஞானம் சரியா செயல்பட வேண்டும். உங்க ஞானம் வந்து வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. அப்படின்னா எல்லா காவலோடும் உங்கள் இறுதியை என்ன பண்ண சொல்றார், அவர் காத்துக்கொள்ள சொல்றார். தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, தேவையில்லாமல் பேசுகிற ஆட்களோடு வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா இருதயத்துக்கு அப்படி தான் போகுது எல்லா காரியம், எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ இதுதான் என்ன பண்ணிக்கிட்டு உள்ளே போகுது. அப்புறம் அது எதால் நிறையுதோ அது என்ன பண்ணுது, வாயி பேசுது. இப்போ தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், புத்தியை தருகிறார் என்றால் நம்ம இருதயத்தை ஜபத்தோடு என்ன பண்ண வேண்டும், அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்நிய காரியங்கள், அந்நிய வழிபாடுகள், அந்நிய உபதேசங்கள், அந்நிய மக்கள் பேசக்கூடிய நம்பிக்கைகள், இவைகளை என்ன பண்ணக்கூடாது, உள்ள கொண்டு வரக்கூடாது. அது உன் வாழ்க்கை நம்பிக்கையா இருக்கட்டும், என் வாழ்க்கை நம்பிக்கை என் ஆண்டவர், என் வாழ்க்கையை குறித்து, என் வாழ்க்கையில் இருக்கிற நடக்க போகிற நடந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி வாழ்கிறவன், அதனால உன்னுடைய திட்டத்தை கொண்டு வந்து எங்கிட்ட என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்கன்னு ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இருதயத்தை காத்து கொண்டால் அதனிடத்தில் நின்று என்ன புறப்படும், ஜீவனை உண்டாக்குகிற ஊற்றுகள் புறப்படும். ஜீவன் நதியை போல ஆசீர்வாதங்கள் பெருகி வரும் உங்க வாழ்க்கையில. தேவன் அதற்காக தான் இந்த அருமையான ஞானத்தை புத்தி என்ன பண்ணுகிறார், உங்களுக்கு தருகிறார். அதை எப்பொழுதும் சம்பாதித்துக் கொள்ளும்படியான ஜபத்தை எப்பொழுதும் ஏறெடுக்க வேண்டும். சம்பாதிக்கும்படியான நேரத்தை கொடுக்கணும். மெடிடேட் பண்ண, மெடிடேட்னா வேத வசனத்தை தியானிக்கணும். சும்மா உட்கார்ந்துருக்கிறது மெடிடேஷன்ல மனதை தேவனுடைய வார்த்தையை கொண்டு புதுப்பிக்க வேண்டும். அதுக்கு நேரத்தை கொடுக்கணும். என்ன சொன்னாங்களோ அதை உள்ள கொண்டு வரணும். அதுக்கு நேரத்தை கொடுத்தீங்கன்னா மனம் நாளாக நாளாக புதுமையாக மாறும், நல்ல விதமாக மாறும். நல்ல வேதத்துல நம்ம படிக்க போகிற பார்க்க போகிற வெற்றிகரமான வாலிபர்களை போல உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், அது மாறும். சரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே ஏசப்பா, இந்த மாலை வேலைக்கு எங்களை ஒன்றாக கூற்றி ஏசப்பா, அதுக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்கள் எல்லோரும் இருமானப்பட்டு உங்களிடம் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த நீதிமொழி நாளில் நாங்கள் படித்தாமரே உண்மை உள்ள பிள்ளைகளாக இருந்து உன்னை பின்பற்றணும் ஏசப்பா. உன் ஞானத்தை நாங்கள் உங்களிடம் கேட்குறோம் ஏசப்பா. எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஏசப்பா. சாலமோனுக்கு கொடுத்த அறிவை எங்களுக்கும் தாருங்க ஏசப்பா. ஞானத்தை எல்லாவற்றிலும் உதவ எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏசப்பா ஆண்டவரே. நாங்கள் உன்னை எல்லா விதத்திலும் நாங்கள் கனம் பண்ணுவோம் ஏசப்பா. நீரோ எங்களுக்கு கனம் பண்ற தேவனாக இருக்கிற ஏசப்பா, அதுக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. நாங்க படித்த இந்த அதிகாரத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க உள்ளேற ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற போறியப்பா, அதுக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த மாலை வேலையில உன் வார்த்தையை கேட்கிற வந்திருக்க இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நீர் பேர் பேராக ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏசப்பா. எங்க எல்லோருக்கும் ஞானத்தை நீர் கட்டளை விட போறியப்பா, அதுக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. ஞானம் இருந்தால் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் வென்று இருக்கிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தரப்போறிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இது பக்திக்குரிய வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்திக்குரிய வார்த்தைகள், அறிவான வார்த்தைகளை வேதத்திலிருந்து நமக்கு முன்பதாக வாழ்க்கையை வாழ்ந்த வெற்றிகரமாக வாழ்ந்த வெற்றிகரமாக மாற்றிக்கொண்டு அப்படிப்பட்ட வாலிபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேரத்தில். அதில் சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாலிப பருவம் என்பது சிறு பிள்ளை தனம் மாறி ஒரு மெச்சூரிட்டியான அல்லது உங்களுடைய அடல்ட் ஏஜுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சம்பவம், ஒரு காரியம்.
இந்த வாலிபத்தின் அடிப்படையில தான் உங்களுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது அம்மா அப்பாவை சார்ந்து வாழ்ந்திருப்பீங்க, ஆனா இதுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை வரப்போகுது. இதுக்கு அடுத்த இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் வாழ போறீங்க. 30-40 வருஷம் நீங்க நன்றாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமா வாழணும், வெற்றியாய் வாழணும், சுகமாய் வாழணும்னா இப்ப உங்களுக்கு இருக்கிற இந்த வாலிப வயதை சரியாக என்ன பண்ண வேண்டும், நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். பொன்னான நேரம் இது, ரொம்ப அருமையான நேரம். ஏன்னா இப்ப உங்ககிட்ட இருக்கிற இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த பலன் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருந்தது கிடையாது. இதை முடித்த பிறகு, இந்த வாலிபத்தை முடித்து நீங்க ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய் அதுல வாழ ஆரம்பிக்க போறீங்க. அதுல உங்களுடைய பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளா வாலிபர்களா வரப்போறாங்க. அந்த நேரத்துல இப்ப உங்ககிட்ட இருக்கிற பலன் என்ன பண்ணாது, இருக்காது. இப்ப இருக்கிற அந்த ஆற்றல் அப்ப பார்க்க முடியாது. அதனாலதான் இப்ப ஒரு மனிதனுக்குரிய முழு ஆற்றலும் முழு சக்தியும் இருக்கிற ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம், யங்ஸ்டர். இந்த யங் ஏஜ்ல இந்த சக்தியை, ஆற்றலை, நமக்கு தெய்வம் தந்திருக்கிற இந்த ஆற்றலை இப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த வாலிப பருவத்துல நீங்கள் செயல்படுத்த போகிற அல்லது நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. எதிர்காலத்தை இப்ப இருக்கிற இந்த வாலிப பருவம் தான் உருவாக்க போகிறது, உருவாக்குறது. இது வரைக்கும் யாரும் திடீர்னு ஒரு 30 வயசு கடந்த பிறகு திடீர்னு ஞான உதயம் வந்து பெரிய ஆளா மாற முடியாது. எல்லாம் இந்த வாலிப பருவம் டீனேஜ் பர்சன்ஸா அல்லது யங்ஸ்டர்ஸா இருக்கும் போதே உங்கள் நேரங்கள் என்ன பண்ணணும், நீங்க சரியாக உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பலன் குன்றி போக ஆரம்பிக்கும். நிறைய காரியங்கள் பிஸியாக ஆகிடுவீங்க. அதனால இப்ப சரியாய் இந்த நேரம் நல்ல நேரம். இது நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு, சரியான காரியங்களை புரிந்து கொண்டு, உங்களுக்கு தெய்வம் தந்திருக்கிற ஆற்றலை நீங்கள் சரியான விதத்துல பயன்படுத்தும் போது ஒரு நல்ல எதிர்காலத்துல நேராக என்ன பண்ண முடியும், நீங்க வாழ முடியும். அதனாலதான் இந்த வாலிப பருவம் என்பது மிகவும் தைரியமான, துணிச்சலான ஒரு பருவம். எந்த காரியத்தையும் முடிவெடுத்து எந்த காரியமும் செய்யலான கூடிய ஒரு துணிச்சலான பருவம். வயசான காலத்துல அப்படி வராது. எத்தனோ பேரு இந்த வாலிப பருவத்துல வண்டி ஓட்டுறத பாக்குறோம், எந்த பயமும் இல்லாம, எந்த உருவம் இல்லாம எடுத்த உடனே 60 கிலோமீட்டர் 90 100 110 120 ஓட்டுறான்லாம் இருக்கிறான் ஃபாஸ்டா. ஆனா வயதாக அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த மாதிரி ஓட்ட முடியறது இல்லை. ஏன்னா பலன் குன்றி போயிருது, தைரியம் குன்றி போயிருது, வாழ்க்கை குறித்த ஒரு பயம் வந்துருது, மனைவியை குறித்த, பிள்ளைகளை குறித்த, ஒரு குடும்பத்தை குறித்த ஒரு பயம் வந்துருது. இந்த வாலிப பருவம் என்பது துணிச்சலா தைரியமா, நீங்க இந்த நேரத்துல எதை துணிச்சலா தைரியமா எடுத்து செயல்பட போறீங்களோ, அதற்கு நேரம் வேலை செய்ய போறீங்களோ, எதிர்காலத்துல அதுல நீங்க ஒரு சிறந்தவர்களாகி அதுல விளங்க முடியும். நீங்க இதன் அடிப்படையில சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொண்டு வந்தேன். அதுல இந்த வாலிப பருவம் என்றாலே அதுல என்ன ஒரு பெரிய காரியம்னா, கனவுகள் நிறைந்திருக்கிற, நிறைவாயிருக்கிற ஒரு பருவம் இது. என்ன நிறைவாயிருக்கிற பருவம், எக்கச்சக்கமா கனவுகளா இருக்கும். இது செய்யணும், அதை பண்ணணும், இப்படி போன, இப்படி பண்ணணும், இப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும், இந்த மாதிரி ஏராளமான கனவுகள் உள்ளடக்கிய ஒரு பருவம் தான் என்ன பருவம் இது, வாலிப பருவமா இருக்கிறது. ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, நம்மள எல்லாரையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நம்ம எதை ஒண்ணா கனவு காணலாம், ஆனால் அவைகளெல்லாம் செயல்படுத்தக்கூடிய பலத்தை, ஞானத்தை யார் தான் தரணும், நமக்கு ஆண்டவர் தான் தரணும். ஆண்டவர் தரலன்னா நம்ம என்ன ஒண்ணா கனவு காணலாம், ஆனா அதெல்லாம் என்ன பண்ண போறதுல, வாழ்க்கையில நடக்க போறதுல, கனவு எப்படி தூங்கி எழுந்த உடனே கனவு கலைந்து போகிறது, அதே போல என்ன பண்ணிடும், அதுவும் நாட்களாக நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் பழிக்காமே போயிருது. அதனாலதான் நம்முடைய கனவுகள் செயல்பட வேண்டும் என்றால், நம்முடைய கனவுகள் நிஜ வாழ்க்கையில கொண்டு வரணும்னா, விஷயம்னா பாக்குறது பிராக்டிக்கல் லைஃப்ல வரணும்னா, அது யாருக்கு தேவை, அது ஆண்டவருடைய துணை தேவை. அவர் இல்லாமல், அவரை நினைக்காம, அவருடைய உதவி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, நம்ம காண்கிற கனவுகளை செயல்படுத்த முடியாது. ரொம்ப முக்கியமான காரியம், வாலிபர்களாகி நீங்கள் நல்ல கனவுகளோடு வாழ வேண்டியது அவசியம், நல்ல கனவுகளோடு இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு எந்த விஷனுமே கிடையாது என் வாழ்க்கையில, என் எதிர்காலத்து குறித்து எதுவுமே கிடையாதுங்க, அது பாட்டு போற போக்கில் போடணும்னு விடக்கூடாது. நல்ல காரியங்களை நோக்கி நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கனவுகளும் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். எதை விரும்புறீங்க, உங்க இருதயத்துல எந்த காரியத்தை யோசிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
அது நிச்சயமா என்ன பண்ணுவார், ஆண்டவர் செய்வார். அதுல பிரசங்கியில இருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன காரியம் அது பார்க்கலாம் பாருங்க. பிரசங்கி 12:1-3 பின்பது 7 பிரசங்கி 12:1-3 பின்பு 7 பாருங்கள். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூணி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும், 7 இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே என்ன பண்ணுவாயாக, நினைப்பாயாக. வாலிப பருவம் எதற்காகன்றது பிரசங்கில இதையும் சாலமன்னன் எழுதுறார், அழகா சொல்றார். வாலிப பருவத்துல பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க, யங் பீப்புள்ஸ் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கனவுகள் ஒரு 2-3 காரியம் அல்லது அவங்களுடைய நினைவுகள் 2-3 காரியங்களோடு நின்று விடுகிறது. இங்க சொல்றாரு, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் சிருஷிகரை நினை என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை வந்து அவரை மறவாதிரு, அவரை என்ன பண்ணாதிரு, மறந்துடாத. அப்படி நம்மை உருவாக்கின அவரை மறக்க செய்கிற காரியங்கள் என்ன இந்த வாலிப பருவத்தில்னு பார்த்தா, ஒண்ணு ஆப்போசிட் செக்ஸ்னா நமக்கு எதிராக இருக்கிற பாலினம். நான் ஒரு ஆணா இருக்கிறேன், இயற்கையான முறையில யார் மீது ஈர்ப்பு இருக்கும், ஒரு பெண் மீது இருக்கும். ஒரு பெண் இருக்கிறாங்க, இயற்கையான முறையில் யார் மீது ஈர்ப்பு இருக்கும், ஒரு ஆண் மீது ஈர்ப்பு இருக்கும். இது நேச்சுரல், இது எப்படிப்பட்ட காரியம், இது இயற்கையா தேவன் உண்டாக்கின காரியம். எது தப்பு, ஒரு ஆண் ஆண் மீது, ஒரு பெண் மீது வந்ததா என்னது, அது தவறான எண்ணங்கள், புரியுதுங்களா உங்களுக்கு. ஆனா அது எப்படி வரணும், எந்த லிமிட்டோடு இருக்கணும்ன்றதுல ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதுல இந்த சிருஷ்டிகரை, நம்மை உருவாக்கினவரை மறக்க பண்ணுகிற அல்லது அவரை மறந்து போகிற அளவுக்கு பண்ணக்கூடிய முதல் காரியம் வந்து ஆப்போசிட் செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்த்தரப்பு பாலினமா இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுகிறது, மறக்க செய்கிறது. தெய்வனை மறந்து ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறார், தெய்வனை மறந்து ஒரு பையன் பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறான். சுத்தறது நல்லதா, அதுல பரிசுத்தம் இருக்குதா, அது சரியானதா, அது வாழ்க்கைக்கு உகந்ததா, எதிர்காலத்தை நல்லா மாற்றி அமைக்குமா, அது எதிர்காலம் எப்படி இருக்கும் போது உங்களை குறித்து என்ன சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் எடுக்கும் போது சொன்னேன், உங்களுக்கு வசனத்தை எடுத்து காண்பித்தேன், உன் வாலிபத்தை குறித்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, எந்த அசிங்கமான காரியத்தை நான் பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது, ஆமாம் இவன் வாலிப பருவத்தில் இருக்கு தெரியாதா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது, பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். இப்போ முதல் காரியமாக. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா மணி, பணம். நிறைய வாலிபர்களுக்கு என்ன தேவையா இருக்குது, பணம் நிறைய தேவையா இருக்குது. வாலிப பருவத்தில் நிறைய இதை வாங்கணும், அதை வாங்கணும், இந்த ட்ரெஸ்ஸை போடணும், அதை போடணும், அதுக்காக எதையும் செய்ய துணிகிறான். செயினா இருக்கிறவன், வீட்டில் பூந்து திருடுறவனா, யார் வயசானவனா, வாலிப பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க கொலை செய்யணும், வாலிப பிள்ளைங்க பணத்துக்காக. சிருஷ்டிகரை மறந்து அந்த காரியத்தின தீமை என்ன பண்ணுறான், பாவத்தவன் செய்யறான், மறக்க செய்கிறது, இந்த பணம் மறக்க செய்கிறது. ஒரு மூன்றாவது காரியம், அது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் ரொம்ப பிரபலமான காரியம், என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிகரை மறந்து, தாய் தந்தையை மறந்து, குடும்பத்தை மறந்து, போலியான ஹீரோக்கள் சொல்லக்கூடிய இந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய கதாநாயகர்கள் பின்னாடி ஓடுற ஒரு குரூப். சினிமா நடிக்கைக்காக வாலிபர்கள் கோயில் கட்டுறான், ஹலோ, தன் உடம்பை காட்டி சம்பாதிக்கிற ஒரு வேசி அவள், இச்சையை உண்டு பண்ணுகிறவ, ஒரு வேலையை செய்கிறவ, அங்கேயே ஏற்கனவே பணம் வாங்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறா, அவளுக்கு கோயில் கட்டுறான், கோயில் என்னன்னு தெரியல, சாமி என்னன்னு தெரியாதனால தான் அந்த வேலை பண்ணுறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஹீரோ யார், அவர் அவர் தான் ஹீரோன்றதுக்காக அவருக்காக உயிரியும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஒரு அட்டையில் ஒரு கட்டவுட்டை வச்சுட்டு அது மேலே ஏறி போய் பாலை ஊற்றுறான், யோசிக்கிறதுல என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அங்கேருந்து விழுந்தா செத்து போவனே, என் அம்மா அப்பா என்ன ஆவாங்க, என் கூட பிறந்த தம்பி தங்கைகள் என்ன ஆகும், என் நண்பர்கள் என்ன ஆவாங்க, என்னை நம்பி இருக்கிற சமுதாயம், அதெல்லாம் அவனுக்கு முக்கியங்கள். கட்டவுட்டில் ஏறு, மேலே ஏறு, பாலை ஊற்று, எவ்வளோ பேர் விழுந்ததில் செத்து போகிறான்,
அப்ப இந்த சினிமால இந்த மூன்றாவது காரியமா சினிமா என்ன பண்றது, சிருஷ்டிகரை மறக்க செய்து இதுக்கு பின்னாடியில ஓடிட்டு இருக்கிறான். இது மூணுமே பாத்தீங்கன்னா போலியான காரியங்கள், மூணுமே எப்படிப்பட்ட காரியங்களா இருக்குது. ஆப்போசிட் செக்ஸ்லயும் போயிட்டு வீக் ஆயிடுறான், அதுல போய் பார்த்துட்டு கல்யாணம் பண்ண பிறகு சொல்றான், ஐயோ ஏன் பண்ணனே தெரிலன்றான், இவரை போய் கல்யாணம் பண்ணனேன்னு அந்த பொண்ணு. அப்படி ஆயிடுது, வாழ்க்கை வெறுத்து போயிடுது, கொஞ்ச நாள் சலிச்சு போயிடுது அது. ஆனா வாலிபத்தை அதுக்காகவே ஓட விட்டாச்சு, வாலிபத்தை அந்த நேரங்களை அதுக்காகவே அந்த பெண்ணுக்காகவே ஓட விட்டாச்சு. ரெண்டாவது பணம், பணத்தையும் அப்படிதான், பணம் பணம் பணம்ட்டு நிறைய சம்பாதித்து சேர்த்து வச்சு கடைசியா வியாதி பெருகி பலவீனம் பெருகி விரும்புறது சாப்பிட முடியாம போய் ஹலோ சம்பாதிச்சதெல்லாம் எவன் மனம் தின்னும் போது, இதுக்காக என் வாலிபத்துல இதுக்காகவா என் நேரத்தை என்னுடைய பலத்தை எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணேன், யாரு ஆண்டவரை மறந்து ஸ்பெண்ட் பண்ண, வியாதி எல்லாம் வந்த பிறகு மணலம் சேர்ந்த பிறகு யார தேடுறான், ஆண்டவரை தேடுறான். பிரோஜனம் இல்லை, ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குமே தவிர வாலிபத்துல தேடும் போது கிடைக்கக்கூடிய மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணது எதிர்காலத்துல கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த மூன்றாவது காரியம் இந்த சினிமா, இது என்ன பண்ணும், இச்சையை உண்டாக்கி பெண்களா இருந்தா அவங்களும் ஒரு விபச்சாரியை உண்டாக்கணும், ஆணா இருந்தா அவனும் விபச்சாரனை உண்டாக்கணும். எனக்கு அப்படிதான் உலகத்துல சுத்திக்கு இருக்குது நிறைய. வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, எதிர்காலம் இன்னைக்கு பொள்ளாச்சியில பாக்குறோம், கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க, எத்தனோ வாலிபு பிள்ளைங்க தன்னுடைய எதிர்காலத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, சீரழித்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள பல பெண்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க, வாழ்க்கை முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புரியுது அவங்களுக்கு, தப்பு செய்யும் போது புரியல, தெரியாத ஆளோட பேசும்போது பழகும் போது அவங்களுக்கு புரியல, அவங்களுக்குள்ள என்ன என்ன சினிமாவில் இப்படி காட்டுறானே, சினிமாவில் இப்படி சொல்றானே, பாக்குறதுல என்ன ஆயிடும்னு நினைக்கிறேன், பார்த்தா உள்ள போயிடும், உள்ள போச்சுன்னா வெளியே வந்துடும் ஏற்ற நேரத்துல. அதனாலதான் அதை பார்க்காம தவிர்க்கிறது நல்லது, புரியுதுங்களா அவங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல சாலமோன் இதெல்லாம் இதை இவங்களெல்லாம் விட அதிகமா அனுபவிச்சவர், ராஜாவா இருந்து பல ஆயிரம் மனம் அதாவது வப்பாட்டிக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆள்லாம் வச்சு அனுபவிச்சுட்டு கடைசி ஒண்ணுமே இல்லாம கடைசியா வந்து சொல்றாரு இதெல்லாமே. என்ன சொல்றாரு, அப்பா வாலிபத்துல யார நினைச்சுக்கோ, நீ சிருஷ்டிகரை நினைச்சுக்கோ, நான் அப்படி நினைக்காம போயிட்டேன். நீதிமொழிகள்லாம் அவ்வளவு அருமையா எழுதினவரே தள்ளாடிட்டார் கடைசியா, அவரால் முடியல, ஏன்னா ஆவியானவர் இல்லை, ஆண்டவர் நினைக்க முடியல. அதனால கடைசியா அவருக்கு முடிவு பண்றாரு, ஒரு மனுஷன் ஒழுங்கா வாழணும்னா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா வாலிபத்திலே ஆண்டவர் என்ன பண்ணினாம நினைக்க ஆரம்பிச்சிடணும், அவரை மறக்காம தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் ஆண்டவரை செயல்பட வைக்கணும்ன்றத அவர் சொல்றாரு. சரி, அடிப்படையில சில காரியங்களை காமிச்சேன். என்ன காமிச்சேன், தேவனை நினைக்கிற நாம், தேவனை நினைக்கிற வாலிபர்களா இருக்கிற நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு நோக்கத்தோடு குறிக்கோளோடு என்ன பண்ண வேண்டும், வாழ்க்கையில வாழ வேண்டும். இல்லைன்னா தேவன் நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனை நினைக்கிற அல்லது மறக்காம இருக்கிறன்ற காரியமே எப்ப திரும்ப நடக்குது, ஆஃப்டர் ரிட்டைன்மெண்ட்னு வச்சிருக்கிறான் நிறைய பேர். வாலிபத்திலாம் ஆட முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணு, ஆடி முடிச்சுட்டு கடைசி ஆட முடியாத நேரத்துல கடவுளை போய் என்ன பண்ணு, நம்பு கோயிலுக்கு உள்ள குட்டன் சுத்தன்றான், அப்படி இருக்க கூடாது. வாலிபத்துல இருக்கும்பொழுதே தேவனை என்ன பண்ண வேண்டும், நாம நம்முடைய நேரங்களை தேவனுக்கு கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். வாலிபத்துல வந்து நான் ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் எந்த குறிக்கோளும் இல்லாம ஏதோ ஒரு சம்பளத்துல போய் வேலை செஞ்சு ஏதோ ஒரு வீடை கட்டி ஏதோ ஒரு பிள்ளைங்களை பண்ணி அதுல ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா வெறுமையா உணர்ற, அப்புறம் தான் கோயிலுக்கு கூட்டன்னு சுத்துறான், புரியுதுங்களா உங்களுக்கு. அப்படி பண்ணக்கூடாது. வாலிபத்துல இருக்கும்போதே தேவனை நினைக்கிற நீங்க, விசுவாசிகளா இருக்கிற நீங்க, இயேசுவை நம்புற நீங்க வாழ்க்கையில எதுவாக ஆக போகிறீர்கள், எதுவாக இருக்க போறீங்க, எங்க உங்க லைஃப் செட்டில் பண்ண போறீங்க, எங்க வாழ போறீங்கன்ற ஒரு குறிக்கோள் லட்சியம் என்ன பண்ண வேண்டும் உங்களுக்கு இருக்கணும், அதன் மீது உங்களுடைய கவனம் இருக்கணும். அதே போல உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை, யூ ஹாவ் டு ஹேவ் த விஷன். உங்களுக்கு என்ன இருக்கணும், இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன சம்பாதிச்சோமா போதுமா, அப்படி இருக்கக்கூடாது. ஒன்னும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போறேன், வாழ்க்கை எப்படி மாறி இருக்கணும், இன்னும் 15 வருஷம் கழிச்சு வாழ்க்கை எப்படி மாறி இருக்கணும், இன்னும் 5 வருஷத்துல எந்தெந்த காரியத்துல நான் மேன்மைப்பட்டிருக்கணும், என் படிப்புல என்னுடைய வேலையில எல்லா காரியத்துல நான் எப்படி இருக்கணும்ன்ற அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த சிந்தை நமக்கு என்ன பண்ணிருக்கணும், உண்டாயிருக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு வழிகாட்டுகிறவரா இருக்கிறார், என்ன பண்ணுகிறவரா இருக்கிறாரு. ஆமா, அப்ப நீங்க நினைக்கலாம், எதோ ஒன்னா யோசிச்சு, எதோ ஒன்னா சிந்திச்சு, எப்படி ஒன்னா நான் நடத்தி நான் வந்து தொலைநோக்கு பார்வைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு வாழ முடியுமானா, இல்ல ஏற்கனவே உங்களுக்கு எடுத்து காமிச்சலையா, சங்கீதம் 37:4 சொல்றாரு, அவர் விருப்பத்தையே என்ன பண்ணுகிறவர் உங்களுக்கு தருகிறவர். அதாவது உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு தெரியும், உங்க கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், உன் ஞானத்தோட கெப்பாசிட்டி, உங்க உடலோட கெப்பாசிட்டி எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சோ அவர் என்ன பண்றாரு,
என்ன காரியத்தை நீ செய்தால் எதிர்காலத்துல சிறந்து விளங்குவாய், எந்த குறிக்கோளோடு நீ இன்னைக்கு செயல்பட்டினா அந்த குறிக்கோள்ல லட்சியத்தை நீ ஓடி முடிப்பாய் என்றதை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, உங்க இருதயத்துல விருப்பத்தையே என்ன பண்ணி விடுகிறார், அதன் மீது கொடுத்து விடுகிறார். ஒருத்தர் மியூசிக்ல தான் பெரிய ஆளாவனா, அந்த இளமை பருவத்துல விருப்பத்தை என்ன பண்ணிடுற அது மேல வச்சிடறாரு. ஒருத்தர் படிச்சுதான் பெரிய ஆளாகணும், படிச்சுதான் அவன் மேன்மையாக போறான்னு வச்சுட்டாருன்னா அவன் இருதயத்தில் அந்த படிப்பை குறித்த விருப்பத்தை அவனுக்குள்ள வைத்துறான். இல்லை நான் பாடி பெரிய சிங்கராக போறேன் அப்படின்னா அந்த பாடுறதுக்குரிய விருப்பத்தை என்ன பண்ணிடுறார், முதல்ல வச்சிடறாரு. வச்சுட்டாருன்னா அது குறிக்கோளாக மாறுது. குறிக்கோளாக மாறினா அதுதான் கவனமா இருக்குது வாழ்க்கையில, கவனமா இருந்தா அதை நோக்கி தான் நேரங்களும் காலங்களும் என்ன பண்ணுது, ஓடுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப வாழ்க்கை என்னன்னே தெரியலன்னு சொல்ல முடியாது. இங்க வரீங்கன்னா முதல்ல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் இடத்துல விருப்பத்தை தாங்கன்னு என்ன பண்ணணும் கேட்கணும். ஆண்டவர் இப்படி விருப்பம் என்ன என் வாழ்க்கை குறித்து, அந்த விருப்பத்தை என இருதயத்துக்குள்ள வைங்கன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம மங்களா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை, பிளாங்கா இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்கான விருப்பத்தை என்ன பண்ணிடுவார், அவர் வைத்து விடுவார். அப்ப அதை நோக்கி நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க, அதை நோக்கி நடக்க ஆரம்பிப்பீங்க, அதை நோக்கி உங்க வாழ்க்கையில நீங்க காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்ப இதன் அடிப்படையில தான் சில காரியங்களை காண்பித்துக் கொண்டு வருகிறேன். அதுல இந்த பிரசங்கி 12:1 தான், வாலிபனே உன் வாலிப பிராயத்தை சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லப்படுது. நினைக்கிறதுனா எப்படி நினைக்கணும் அவரை? 5 காரியங்கள் சொன்ன இல்லையா, போயிட்டு தெரியாம நினைனா என்ன, எப்படி நினைக்கணுமா அவர் சொல்றாரு. ரிமெம்பர் ஃபர்ஸ்ட், அதாவது முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா, முதல்ல வச்சுக்கோ, அவர் உன்னை என்ன பண்ணிருக்கிறார், சிருஷ்டித்து இருக்கிறார். நீ ஏன் உருவாகல, ஏதோ உங்க அம்மா அப்பா கொண்டு வந்துட்டாங்க அதனால வாழ்ந்துகிட்டு இருக்கிற நினைக்க வேணா. யார் உன்னை சிருஷ்டித்து இருக்கிறது? தேவன் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நினை, மறந்துடாத. எதை மறக்காம இருக்கணும், தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். வாலிப பருவத்துல ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது, இது என் வாழ்க்கை, என் கைகளை, என் இஷ்டம், எப்படி வேணா பேசுவோம், எப்படி வேணா நடப்புன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார், என்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், எனக்கு மேலான ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்கிற எண்ணம் முதலாவது வரணும், முதல் காரியம். ரெண்டாவது காரியம் சொன்ன, ரிமெம்பர் ஹி நோஸ் யுவர் பர்பஸ், அதாவது நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள் என்பதற்குரிய அந்த நோக்கத்தை அவர் என்ன பண்ணுகிறவராய் இருக்கிறார், அறிந்தவராய் இருக்கிறார். அதனால அவர் என்ன பண்ணுங்க, நினைங்க, அவரை மறந்துறாரு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம அப்ப அவங்களை பெற்றெடுத்திருக்கலாம், ஆனா அவங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க, இந்த படிப்பா, இதை சம்பாதிப்பா, ஒரு 10,000 சம்பாதிச்சா போதுமான அவங்க சொல்லுவாங்க, அவங்க நோக்கம் அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, உங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்துல நீங்கள் வாழ்கிற பகுதியில உங்கள் குடும்பத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு செய்ய நினைப்பது நினைத்திருப்பது என்ன என்ற அந்த நோக்கத்தை யார் அறிந்தவராய் இருக்கிறார், ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே, தாயின் கருவில வருவதற்கு முன்பதாகவே, தாயின் கருவில இருக்கும்போது சங்கீதக்காரன் சொல்றான், அப்படி கண்கள் என்னை கண்டதுன்றார். எது கண்டது? கருவில யார பார்த்திருக்க முடியாது, தேவன் பார்த்தார். என்ன பார்த்தாரு? நான் யாராய் இருக்க வேண்டும் என்பதை, எப்படிப்பட்ட குறிக்கோளோடு இருக்க வேண்டும் என்பதை யார் பார்த்தது? தேவன் பார்த்தார். அப்ப நினைக்கணும், வாலிப பருவத்துல தேவன் என்னை குறித்த குறிக்கோளை நன்றாக அறிந்தவராய் இருக்கிறார். பர்பஸ் தெரியும், நோக்கம் தெரிந்தவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், ரிமெம்பர் ஹி கீப் விஷன். மூன்றாவது காரியம் என்ன, உங்களுக்குள்ளே அவர் கனவுகளை வைக்கிறவராய் இருக்கிறார், விருப்பங்களை வைக்கிறவராய் இருக்கிறார், தொலைநோக்கு சிந்தனைகளை என்ன பண்ணுகிறவராய் இருக்கிறார், அவர் வைக்கிறவராய் இருக்கிறார். நீங்களா வச்சு கூடாது. எதுக்காக அவரை நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவரே என் எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், எதை நோக்கி நான் பயணம் செய்யணும், எதை நோக்கி நான் நடக்கணுன்றதுக்குரிய விருப்பத்தை எனக்குள்ள என்ன பண்ணுங்க, நீங்க வைங்கன்னு கேட்கணும். நான்காவது காரியம், ரிமெம்பர் ஹி கைட் யூ டு தி எண்ட். கடைசி பரியந்தம், அதாவது வாலிப பருவத்துல தேவனுடைய கரத்தை பிடிச்சு நடக்கிற நீங்க என்ன நினைக்கணும், இன்னைக்கு மாலிப பருவத்தில் என் ஆண்டவரை நம்பி என் கையை கொடுத்துருக்குற, என் கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு, கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார், என்னை அவர் நடத்துவார் என்பதை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நினைக்கணும். பல பிரச்சனை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் அந்த நான்காவது காரியத்தை மறந்துடவே கூடாது. என்ன சூழ்நிலைகள், என்ன சஞ்சலங்கள் வந்தாலும் என் கரத்தை பிடித்த ஆண்டவர் என்னை என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அவர் கரத்தை பிடிச்சுக்கிட்டு நடக்க நம்ம என்ன பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, கடைசி ஐந்தாவது காரியம், ரிமெம்பர் ஹி கிவ்ஸ் டிசையர் இன் யுவர் ஹார்ட், அதாவது உங்கள் உள்ளத்துல நல்ல எண்ணங்களை என்ன பண்ணுகிறவர், விருப்பங்களை அவர் தருகிறவராய் இருக்கிறார். எதை தருகிறார் அவர்? தொலைநோக்கு பார்வத்தை மட்டும் விருப்பத்தை என்ன பண்ணி விடுகிறார், அவர் தருகிறார். இது பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாள் இவ்வளவு நேரம் ஜென்ரலா சொன்னதே பாயிண்ட்ஸ், இந்த 5 பாயிண்டா அவர் என்ன பண்ணுங்க, நீங்க நினைத்து கொள்ளுங்க, இந்த காரியத்தை மறக்காம இருங்க, தேவன் இப்படிப்பட்டவராய் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்றத சொன்ன. சரி,
இதன் அடிப்படையில் சில காரியங்களையும் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறேன். என்ன காரியம்? வேதத்துல நம்ம நம்புற வேதத்துல உண்மையாய் நடந்தது சத்திய வேதத்துல எப்படி வாலிப பருவத்துல தேவனை நம்பி வாழ்ந்தவர்கள், யாரு நம்பி வாழ்ந்தவங்க? தேவனை நம்பி வாழ்ந்தவங்க, வாலிப பருவத்துல ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டவங்க, வாலிப பருவத்துல தேவனுடைய விஷன் அவருடைய கனவுகளை வாங்கி கொண்டவர்கள், விருப்பத்தை தெரிந்து கொண்டவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றி கொண்டார்கள்ன்றத பார்க்கிறோம். வாலிப பருவத்துல தேவனுடைய கரத்தை பிடித்த ஒவ்வொரு வாலிபர்களையும் அவனுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணினார்? சிறப்பாக மாற்றினார், சிறந்த முறையில மாற்றிவிட்டார் அதை. சரி, அது என்னன்றதுதான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். வாலிபர்கள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் நினைச்ச ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் பார்க்க போறோம். அதுல கடந்த ஆராதனையில ஆரம்பிச்ச தலைப்பு, அந்த தலைப்புல முதல் தலைப்பாக ஈசாக்கு குறிச்சு பார்த்தோம். யாரை குறிச்சு பார்த்தோம்? ஈசாக்கு எப்படி தேவனை நினைச்சான், ஈசாக்கு எப்படி தேவனை நினைத்து பாருங்க, தாய் இறந்து போயிடுறா, அவன் போயிட்டு இன்னைக்கு இருக்கிற உலக வாலிபர்களை போல சந்தோஷம் எங்க கிடைக்கணும், ஊர் ஊரா சுத்தல, இல்ல தேம்பி தேம்பி அழுவல, அவன் வீட்டுக்கு ஒரே பையன் வேற, அம்மா சார்ந்து வாழ்ந்த பையன், அம்மா தொழில இறந்துட்டாங்க, ஏன்னா வயசாயிடுச்சு இறந்துட்டாங்க. அப்ப அந்த வாலிப பருவத்துல பாருங்க, திருமணம் ஆகாத நேரத்துல சொல்லப்படுகிறது மாலை நேரத்துல வயல்வெளியில போயிட்டு என்ன பண்ணானாம, தியானம் பண்ணினான் இருக்குது. அதாவது நான் யார், எதற்காக இது பூமியில இருக்கிறேன், ஆண்டவரே நீ எதிர்காலத்து குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, சித்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். துக்கமான நேரத்துல, துக்கமான நேரத்துல ஆண்டவரை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் துதிக்க ஆரம்பிச்சிட்டான், விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் உலகத்துல சிறந்த ஒரு பெண்ணை ரெபேக்காள் என்ன பண்றான், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த மாதிரி தேட முடியாது, முத்த கூட தேடி கண்டுபிடிச்சிடலாம், நல்ல குணசாலியான பெண்ணை கண்டுபிடிக்க முடியாது, வேதவசனம் சொல்லுது. அது அப்படி குணம் வாய்ந்த ஒரு நல்ல தரமான ஒரு ரெபேக்காள வேலைக்காரன் கொண்டு வரான், பெண்ணு இவனை தேடி வருது. யாரை தேடி வருது? இவன் ஆண்டவரை தேடுறான், பெண்ணு இவனை தேடி வருது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். வாலிப பருவத்துல நீங்க ஆண்டவரை தேடி ஓடி நான் பாருங்க, எல்லா நல்ல காரியங்களும் உங்களை தேடி என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா நீங்க அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நாய் மாதிரி. நாய் ஓடும் பார்த்துருக்கிறீங்களா? இதை போற பிஸ்கெட் போட்டா சில ஆளுங்க போடுவாங்க, பார்த்துருக்குறேன். வேணும்ண்டி அது அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்லாம் ஓட விட்டு என்ன பண்ணுவானு, ஒரே ஒரு புறைய தூக்கி போடுவாங்க. பாமா, அது அந்த ஒரு புறைக்கு ஓடிக்கிட்டு கடம். நிறைய வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நேரத்தை எப்படிதான் வீண் அடிச்சுக்கிறது, எதிர்காலத்தை வீண் அடிச்சுக்கிறது. எப்படி? ஆண்டவரை தேடுறதுக்கு பதில், சிருஷ்டிகரை நினைக்கிறது பதில், சிருஷ்டிக்கிறதுக்கு தன்னுடைய நேரத்தை தாளந்தங்கள்லாம் கொடுக்கறதுக்கு பதில் என்ன பண்றது? உலகத்தை நோக்கி, பணத்தை நோக்கி, பெண்ணை நோக்கி, அதை நோக்கி, இதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அதுல நேரம் வேஸ்ட் ஆகுது, அவனுடைய சக்தி வேஸ்ட் ஆகுது, அவனுடைய பேலன்ஸ் வேஸ்ட் ஆகுது, அறிவு வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அது ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டா, ஒரு கல்யாணம் வரைக்கும் போயிட்டா அது ஒரு பெரிய சாதனையை நினைக்கிறான். ஆனா ஈசாக்கு பாத்தீங்கன்னா அவன் ஒண்ணுமே பண்ணலாம், அவன் தேவனை நோக்கி வந்தான். அவன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல துணையை தேவன் என்ன பண்ணினார்? ஏற்படுத்தி கொடுத்தார். துணையை தேடி நம்ம எப்பவுமே போகவே கூடாது. ஏன்னா ஆதாமை தேவன் உருவாக்கும் போது ஆதாமுக்கு ஏற்ற துணையை யார் உருவாக்கினது? ஆதாம் உருவாக்கி கொள்ளவில்லை. யாரை உருவாக்கினது? தேவன் உருவாக்கினார். ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினது தேவன். அப்ப உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியம் துணை என்றால் வெறும் பெண்ணு மட்டும் கிடையாது, வெறும் ஆணு மட்டும் கிடையாது. துணை என்றால் உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வேலை, வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பணம், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வசதிகள், எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுகிறார்? உங்களுக்கு நிச்சயமே தருகிறார். அதற்கு நீங்கள் அவருக்கு வார்த்தையின்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். சிருஷ்டிகரை நினைக்கிற வாலிபர்களாகி நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இருக்கவேது அவசியம். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நேரமும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நொடியும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனமாய் அவருக்கு கீழ்ப்படி என்ன பண்ண வேண்டும்? செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருந்தால் வெற்றி நிச்சயம் ஒரு வாழ்க்கையில. அப்ப ஈசாக்க கொடுத்து கடந்த ஆராதனை அப்படி பார்த்தோம். இந்த ஆராதனையில இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு என்கிற மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, யாக்கோபு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் ஈசாக்கு பார்த்தோம் இல்லையா. ஈசாக்கும் அவன் மனைவியாகிய ரெபேக்காளுக்கும் பிறந்த ரெண்டு பிள்ளைகள், அதாவது ட்வின் பேபி, ரெட்டையர்கள். எத்தனை பேர்? ஒரே நேரத்தில் ரெண்டு பிள்ளைகள் பிறக்கணும் இல்லையா, அது மாதிரி ரெட்டையர்கள். அதில் ரெண்டாவதாக பிறந்தவனுக்கு பேர் தான் என்னது? யாக்கோபு. முதலாவது பிறந்தவன் பேர் ஏசா. ஈசாக்குடைய பிள்ளைகள் ரெண்டு பேருமே. இதில் இந்த ரெண்டு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து
தேவனையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அதிகமா நம்புறான். சின்ன வயசுல இருந்தே இதை நம்புறாம தேவனை நம்புறான், தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில இருக்கணும்ன்றது நம்புறான். ஏன்னா ஈசாக்க பாக்குறான், ஈசாக்குடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறாரு, இவ்வளோ நல்லா இருக்கிறாரு. ஏ ராஜாலாம் அவனை தேடி வந்து அவனோடு கூட சமாதானம் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ நல்லா இருக்கிறாரு, நல்ல நிலைமையில இருக்கிறாரு. அப்பா அப்பாவுடைய வாழ்க்கையை கேட்கறான், பார்த்தா அப்பா வந்து வாலிப வயதுல யாரும் நினைச்சவர், அவரு தெய்வனை நினைத்த ஆள், தெய்வனை மறக்காத ஒரு ஆள், தெய்வனுடைய வார்த்தையின்படி நடந்த ஒரு மனுஷன் வாலிபன். அப்ப ஈசு அப்ப யாக்கோபு என்ன பண்றானா, அப்பாவுடைய வழியை தெரிந்து கொள்கிறான். ஆனா ஏசா இரட்டையர்களை பிறகும் போது முதல் பிறந்த ஏசா அவன் என்ன பண்றானா, அவனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது மனசஞ்சரி என்று சொல்லப்படும். மனசஞ்சரினா காட்டிற்குள்ள வாழ்கிற ஒரு மனிதனா இருக்கிறான். காடுதான் அவனுக்கு முக்கியம், வேட்டை தான் முக்கியம் அவனுக்கு, வேட்டையாடுறது. அதே போல இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மனசஞ்சரின்றது மனாந்திரம் போல இந்த உலகத்துல உலக மக்களோடு இணைந்து அவங்களுடைய ஞானத்தை அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அப்படி வாழற ஒரு ஆள் அவன். அவனுக்கு தெய்வ பயம் எல்லாம் கிடையாது, தெய்வ ஞானம் கிடையாது, தெய்வ அறிவு கிடையாது, தெய்வனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு பெருசுன்னு நினைக்கிறதே கிடையாது. அவன் அவனுக்கு என்ன, சாப்பாடு முக்கியம், சோறு முக்கியம் எனக்கு, பணம் முக்கியம் எனக்கு, பெஞ்சாதிகள் முக்கியம் எனக்கு, நிறைய பெண்களை கட்டினான் அவன், இப்படிதான் முக்கியம். அது எப்படி ஒன்றா இருந்தாலும் பரவாயில்லன்னு போறாள் அவன், யாரு, ஏசா. ஆனா பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆபிரகாமை அழைக்கும் போதே அவன் மூலமாக சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்றாரு. அவன் மூலமா என்ன பண்ணும், சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்றார். அப்ப அவன் சந்ததி ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாரு, ஏசாவும் யாக்கோபும். ஏசா இப்படி வனசஞ்சரியா இருக்கிறான், ஆனா யாக்கோபை குறித்து சொல்லுகிறது அவன் கூடாரவாசியா இருந்தான். என்ன வாசியா இருந்தான், கூடாரவாசினா இங்கிலீஷ்ல வந்து த டெம்பிள் மேன், இல்ல வந்து ஒரு சபையை சார்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறான். எதை சார்ந்த ஒரு மனுஷனா இருக்கிறான், கூடாரம் என்றால் சபை, சபை என்றால் தெய்வன் தங்கி இருக்கிற இடம், தெய்வன் வாசம் பண்ணுகிற இடம். அப்ப யாக்கோபுடைய புத்தி எப்படி இருக்குது, அவன் மனம் எப்படி இருக்குதுன்னா, கூடாரவாசியாகவன் இருக்கிறான். அப்ப அவனுக்கு புத்தி எல்லாமே வசனத்தை கொண்டும் ஆசீர்வாதத்தை குறித்து தெரியுது. ஆனா நிறைய இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் இருக்கிற மாதிரி இல்லாதனால ஆசீர்வாதத்தை பாருங்க ஏசா கையில போயிட்டு அது ஏடகுடமாயிடும். ஆனா ஆண்டவர் முதல்ல சொல்லிடுறாரு, என்ன சொல்லிடுறாரு, ரெபேக்காள் கிட்ட, அம்மா முதல்ல பிறக்கிற ஏசா உலக பிரகாரமா இருப்பான், அவங்க கிட்ட ஆசீர்வாதம் போயிட்டா குட்டி சோறாயிடும் எல்லாமே. அதனால ரெண்டாவதா வந்திருக்கிற யாக்கோபு என்ன பண்ணுவான், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான். அவன் முற்பிதாக்களின் அந்த வரிசையில வருவான், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு சொல்லக்கூடிய முற்பிதாக்களின் வரிசையில வருவான். அதனால ஏசா கிட்ட என்ன பண்ணிட கூட இந்த ஆசீர்வாதம் போயிடக்கூடாது. ஆனா இதுல என்ன ஆயிடுச்சு, எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி அப்பாவுக்கு ஏசா மேல பிரியம், யார் மேல பிரியம், ஏசா மூத்த மகன் மேல ஆசை, அம்மாவுக்கு யார் மேல ஆசை, இளையகுமாரன். ரெட்டையர்கள் ரெண்டாவது வந்த யாக்கோபு மேல பெரிய பிரியம். என்ன நடக்குது, ஏசாவை பத்தி நமக்கு நல்லா தெரியுது, அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பண்ணிடுவான், கெடுத்து ஒண்ணு இல்லாம பண்ணிடுவான். அப்ப என்ன பண்றது, கடைசி காலத்துல ஈசாக்கு ஆசீர்வதிக்கும்படியா அழைக்கிறான். அம்மா சொல்றாங்க, யாக்கோபு கூப்பிட்டு ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க அப்பா கூப்பிடுறாரு, உங்க அப்பா சாப்பாடு சாப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுக்கலான்னு அவனை போயிட்டு வேட்டையாடிட்டு வர சொல்லி இருக்கிறாரு. அவன் ஒரு மானம் வேட்டையாட காட்டுக்கு போயிருக்கிறான், நீ அதுக்குள்ள என்ன பண்ணு, இங்க ஆட்டுக்குட்டி அடிச்சு கொடுக்குறேன், நல்லா சமைச்சு கொடுக்குறேன், ஈசாக்கு கண்ணு தெரியாம போயிடுது, வயசாகி கண்ணு தெரியாது, அதனால நீ போய் என்ன பண்ண, அந்த சாப்பாடு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தான், சுதந்திரத்தை வாங்கிட்டு வந்துடுறான். யாக்கோபு அப்படியே செய்யறான், அம்மா சொன்னதை அப்படியே தட்டாம என்ன பண்ண, ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் தெரிஞ்சு போச்சு. ஆனா பெற்றுக் கொடுக்குற வழி சரியா இருக்கணும்ன்றது என்ன பண்ணல, அவனுக்கு விசுவாசம் இல்லை. அதனால என்ன பண்றான், உடனே போயிட்டு அம்மா சொன்ன மாதிரி ஆட்டுக்குட்டியை சமைச்சு அதை எடுத்துக்கிட்டு ஏசா ஈசாக்கு கிட்ட போயிட்டு அதை கொடுத்து என்ன பண்ணிடுறான், அதை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறான். ஏசா ரெண்டாவதான் வரான், வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் கேட்கறான். அப்பா சொல்றாரு, ஏற்கனவே உன் ஆசீர்வச்சுட்டேனேப்பா நானு. அப்பதான் தெரியுது யாக்கோபு என்ன பண்ணிட்டான், ஏமாற்றி வாங்கி, யாக்கோபு என்றாலே எத்தனை ஏமாற்றுகிறவன் அர்த்தம், யாக்கோபுனா என்னது, ஏமா ஒரு மோசமான ஆள் அவன், மோசமான ஆள்னா கூடாரவாசி தான், ஆசீர்வாதம் மேல நம்பிக்கை இருக்கிறவன் தான். ஆனா அது ஒழுங்கான முறையில பெற்றுக்கொள்ளணும்னு கிடையாது, ஒழுங்கான முறையில் என்ன பண்ணக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவனுக்கு யாரும் போதிக்கிறது ஆள் இல்லைன்னு அப்படி இருந்தான் அவன். அப்ப என்ன இருசு, உடனே ஏசாவுக்கு கோபம் வந்து யாக்கோபுக்கு எடுத்துட்டு கொலை பண்ணவே துணிஞ்சிடறான். அப்புறம் ஈசாக்க பாருங்க, யாக்கோபு அழைச்சு அன்பா அழைச்சு, ஆண்டவருடைய சித்தம் நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு இருந்தா அது யாரும் தடுக்க முடியாது, ஒரு காரியத்தை கவனமா இரு, வாலிபனா இருக்கிற வாலிபலத்துல நீ வந்து ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு பெண் என்ன பண்ணணும், நீ திருமணம் செஞ்சுக்கணும். உங்க அண்ணன் பாரு கானானிய ஸ்திரீகள் என்ன பண்றான், திருமணம் செய்யணும். கானானிய ஸ்திரீகள்னா
அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள், எந்த ஒரு கட்டுப்பாடும் கோட்பாடும் இல்லாமல் வாழ்கிறவர்கள். ஸோ கானானிய ஸ்திரீகளை திருமணம் பண்றாப்ப, அதனால நீ அந்த மாதிரி பண்ணாத, நீ போயிட்டு ரெபேக்காள், அதாவது என்னுடைய மனைவியா உன்னோட அம்மாவா இருக்கிற அவனுடைய அண்ணன் வீட்டில் போயிட்டு என்ன பண்ண, பெண்ணை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றான், அங்க போய் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? பெண் பார்க்கறதுக்கு எப்பவுமே கூட குடும்பமா போவான், ஆனா இவங்களுக்கும் வயசாயிருச்சு. பத்தாவதுக்கு அண்ணன் எப்ப கொலை பண்ணலாம், ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பிடிக்கிட்டானே எப்ப கொலை பண்ணலான்னு இருக்கிறான். யாக்கோபு தனித்து விடப்படுகிறான். எப்படி விடப்படுகிறான்? இப்ப ஆசீர்வாதம் வந்துருச்சு ஆனா எதுவும் கொடுக்க முடியாதுப்பா, நீ என்ன பண்ணிட்டு போயிட்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி ஓடிட முடியாது. கால்நடையா நடந்து போனோம், மனாந்திரங்களை கடந்து போனோம், காடை கடந்து போனோம், கடந்து போயிட்டு அதை போய் என்ன பண்ணணும், அவங்க ரீச் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி மேப் ஃபெசிலிட்டி ஜிபி ஃபெசிலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. யாக்கோபு பாருங்க, தைரியமா அந்த ஆசீர்வாதத்தை நம்பி, தேவனை நம்பி என்ன பண்றான், அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அம்மா என் கூட வரலன்னா பரவாயில்ல, அப்பா வரலன்னா பரவாயில்ல, அண்ணன் எனக்கு எதிராக இருந்தா பரவாயில்ல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னோட கூட இருப்பாருன்ற அந்த தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கிறான். அந்த இடத்தை தான் நம்ம பார்க்க போறோம், இந்த இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வாலிபர்களா இருக்கிற நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு பிள்ளைகளா இருக்கும் போது அம்மா அப்பாவோட அரவணைப்புல இருக்கலாம், ஆனா இப்ப யாருடைய இதுல வந்திருக்கிறீங்க, உங்க சுயமா வந்திருக்கிறீங்க. நீங்க இப்ப இனிமேல் தேவனை சார்ந்து வாழ என்ன பண்ண வேண்டும், நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில இதுவரைக்கும் அம்மா அப்பாவை சார்ந்திருந்ததை விட தேவனை அதிகமாக, அவர் மீது அதிக நம்பிக்கையோடு, அவரை அதிகமாக அறிந்து கொண்டு, அவரை உங்கள் தாயும் தகப்பனுக்கும் மேலாக இருந்து உங்களை என்ன பண்ணுவார், அவர் தாங்குவார், அரவணைப்பார், வழி நடத்துவார். தாயின் தகப்பனும் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியாத நல்ல வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அமைத்து தருவார் இந்த தேவன். அப்ப யாக்கோபு அந்த தேவனை நம்பி நடக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஆதியம் 28:6, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பாதான் ஆராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்க நீ கானானுடைய குமார்த்தைகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதான் ஆரமுக்கு என்ன பண்ணினான், அவன் புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். அதாவது என்ன நடக்குது, ஏசா சொல்றாரு, அப்பா சொல்றாரு யாக்கோபு பார்த்து, இந்த ஊர்ல பெண்ணை கொள்ள வேண்டாம், நீ என்ன பண்ணு, பாதான் ஆரமுக்கு போயிட்டு அங்க உன்னுடைய மாமா இருக்கிறார், அங்க போய் என்ன பண்ணிக்கோ, திருமணம் பண்ணிக்க, ஏன்னா இந்த பெண்கள் சரியில்லை, இந்த பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அங்க போ, அவங்க கொஞ்சம் பக்தி உள்ளவனா அனுப்பிச்சு விடுறான். அனுப்பிச்சு விடும் போது 10 பாருங்க, தனியா யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக என்ன பண்ணினான், அவன் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் கால் தலையின் கீழே வைத்து அங்கே என்ன பண்ண செய்யபடி படுத்து கொண்டான், நித்திரை செய்யபடி படுத்து கொண்டான். இதுக்கப்புறம் வர வசனங்களை திரும்பி வரான், ஊருக்கு திரும்பி வரான். வரும்போது அவன் சொல்றான், வெறும் கோடும் தடியுமா இந்த யோர்தானை கடந்து வந்தான்றான். எந்த நிலைமையில இருக்கிறான்னா, அவன் கையில ஒண்ணும் கிடையாது, ஒரு பிரயாணிக்கிட்ட இருக்க வேண்டிய சில கொஞ்சம் தண்ணி எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறான், மனாந்திரத்துல இதெல்லாம் வச்சிருக்கிறான் அவனுதான். வெறும் கோளும் தடியும் தான் அவன் கையில இருக்குது, வேற எந்த ஆதாரமும் இல்லை, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எந்த ஆதாரமும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், போக அந்த கோளும் தடியும் என்பது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வழி நடத்துதலும், தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும். புரியுதுங்களா? வாலிப பருவத்துல யார் உங்களை வழி நடத்தணும், அம்மா அப்பா இல்ல, தேவனுடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கணும். யாருடைய வழி நடத்துதல் உண்டாயிருக்கணும், தேவன் உங்களை வழி நடத்தணும். நிறைய நேரத்துல சின்ன பிள்ளைங்கள இருந்து வாலிப வயதுக்கு வந்துட்ட பிறகு, இன்னும் அம்மா அப்பா எனக்கு வந்து உதவி செய்யல, அம்மா அப்பா வந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்கள் எண்ணங்கள் மாற வேண்டும். வாலிபனை உன் வாலிப பிராயத்தில் அம்மா அப்பாவை நினைன்னு சொல்ல, யார் என்ன, உன்னை சிருஷ்டிகரை நினை, உருவாக்கினவரை நினை, அவர் தான் உனக்கு நல்ல காரியத்தை என்ன பண்ணுவார், உனக்கு வாய்க்க பண்ணுவார். அப்ப பாருங்க, யாக்கோபு யாரும் அவன் கூட துணை இல்லை, வெறும் வேத வசனத்தையும் ஆவியானவரையும் கொண்டு தன் வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், தனிமையாக தன் வாலிப பிராயத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். என்ன நடக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறான் பிரயாணம் பண்ணி மாமா வீட்டுக்கு போகிற இடத்துல சூரியன் என்ன பண்ணிடுது, அஸ்தமிக்கிறது. அவன் இருக்கிற இடமும் போன இடமும் வனாந்திரமான இடம், எப்படிப்பட்ட இடம் அது, வனாந்திரம், ஆளு வீடு எதுவும் கிடையாது, கேட்டு ஒரு துணையில படுத்துக்கலான்றது இடம் கூட கிடையாது. நிறைய நேரத்தில் அப்படி வாழ்க்கை அப்படி இருக்கும், சில காரியங்கள் செய்ய முடியாம எப்படி இருக்கும், உதவி செய்வார் இல்லாம, ஹெல்ப் பண்ணுவார் இல்லாம, வனாந்திரம் போல இருக்கும். அப்ப பாருங்க, அந்த தனிமையான நேரத்துல யாக்கோபு என்ன பண்றானா, அங்க இருக்கிற ஒரு கல் என்ன பண்றான், எடுத்துக்கொண்டு படுத்துக் கொள்கிறான். கல் என்பது கண்மலை, கண்மலை என்பது கிறிஸ்து, கண்மலை என்பது யாரு, கிறிஸ்து.
ஸோ அவன் என்ன பண்ணுறான், இதில் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான், அந்த அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து அதன் மேலே தன் தலையை வச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், அவன் மடுக்க ஆரம்பிக்கிறான். பாருங்க 11 ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராக தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நல்ல வார்த்தை, அவ்விடத்து கற்களில் நிறைய கல் இருந்தது, நிறைய கற்கள் இருந்தது. இது இன்னைக்கும் நிறைய தெய்வங்கள் இருக்குது உலகத்துல, ஆனா ஒன்றை எடுத்துக்கொண்டு, எதை எடுத்துக்கொண்டு, ஒரு தெய்வத்தை தெரிந்து கொண்டு, ஒரு சிருஷ்டிகரை விசுவாசி, அவர் தான் உண்மையான ஆண்டவர், அவர் தான் உண்மையான ரட்சகர், அவர் தான் என்னுடைய நோக்கத்தை திட்டங்களை அறிந்தவர், அவர் தான் என்னை சரியா வழி நடத்த முடியும் என்ப அந்த ஒன்றை அறிந்து கொண்டு, ஒன்றை பின்பற்றி. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை பார்த்துருக்கிறேன் நான். வாலிப வயதுல கொஞ்சம் திருமணம் ஆகணும், சில காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு கோயிலுக்கு போவான், தினமும் ஒரு சாமி பேர் சொல்லுவான். அவங்க நம்பிக்கை அது, இவர் செய்யலன்னா அவர் செய்ய போறாரு, அவர் செய்யலன்னா இவர் செய்ய போறாரு. எல்லாரையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடுவோமே, யாருன்னு கன்ஃபார்ம்டா தெரியல, எல்லாரையும் என்ன பண்ணிடுவோம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் போயிடும். அப்படி இல்லை, வாலிப பிராயத்துல யாரை மட்டும்தான் நினைக்கணும், சிருஷ்டிகர், the one who created you. உங்களை யார் உருவாக்கினார் என்பதை நீங்கள் நம்புறீங்களோ, உங்களை யார் சிருஷ்டித்தார் என்பதை நீங்க நம்புறீங்களோ, அவரை மட்டும்தான் என்ன பண்ணணும், நீங்க உங்கள் தலையின் கீழே வைக்கணும், அவரை தான் உங்கள் தலைகாணியா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அங்க நிறைய கற்கள் இருக்கலாம், அதில் ஒன்றை எடுத்து அதன் மீது என்ன பண்ணி நான் தன் தலையை வச்சு படுக்க ஆரம்பித்தான். என்ன நடந்தது அங்கே? அவன் ஒரு சொப்பனம் கண்டான். என்ன கண்டான் அவன்? ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தன் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 12 என்ன சொல்லுது? யாக்கோபு போயிட்டு அந்த கல் எடுத்து படுத்துக்கிட்டு இருக்கிறான், மனாந்தரமான இடம். அதுல ஒரு காரியம் பண்றான் பாருங்க, அவன் தூங்கிட்டான். யூஸ்வலா புது இடத்துக்கு போனா என்ன வராது, தூக்கம் வராது. அது வனாந்திர மாதிரி ஒரு இடம், இரவு நேரத்துல குளிரா இருக்கும், பகல் நேரத்துல ரொம்ப வெயில் அனலா இருக்கும், அதான் வனாந்திரம், டெசர்ட் பிளேஸ்னா தான். அப்ப இரவு நேரத்துல அவ்வளவு குளிரா இருந்திருக்கும், இந்த குளிர் நேரத்துல தான் எல்லாம் வெளியே வரும், ஏன்னா வெயில் நேரத்துல வெளியே வந்து செத்துரும் பாம்பு, அதுலாம் இந்த விஷப்பூச்சிலாம் பாத்தீங்கன்னா இருட்டுல தான் வெளியே வர ஆரம்பிப்பாங்களே எல்லாருமே, அந்த இருட்டு நேரத்துல வெளியே வரும் பாருங்க. அவன் அது குறிச்சுல எந்த பயமும் இல்லை, அப்பா அம்மா கிடையாது, யாரும் கிடையாது, தனிமையே படுத்திருக்கிறான். என்ன தைரியம் அவனுக்கு அப்படின்னா, அவனுக்கு தலைகாணியா யார வச்சிருக்கிறான், ஆண்டவர் வச்சிருக்கிறான். நம்பிக்கை என்பது அவனுக்கு ஆண்டவர், அவனுடைய முன்னாடி அவன் செய்த கிரியைகளை தான் காமிச்சது. ஏசா கிட்ட அவனுடைய இதெல்லாம் வாங்கின புடுங்கினா பாருங்க, எல்லாமே எதை காமிக்குது, அவங்க கிட்ட பணத்தவையோ வேற எதையும் புடுங்கல, எதை புடுங்கணும், ஆசீர்வாதத்தை, தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை தான் வாங்கி கொண்டே இருந்தான் ஒவ்வொரு நேரத்திலையும். அப்ப படுத்து அந்த கற்கள் மேல படுத்து அப்படியே நித்திரையா இருக்கிறான் பாவம், யாரும் ஆதாரம் கிடையாது, யாரும் நம்பிக்கை கிடையாது, யாரும் அவனுக்கு பாதுகாப்பு ஒன்றும் கிடையாது, தனிமையா இருக்கிறான். தனிமையான நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறாரு? ஆமா, அந்த சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனம்னா, நான் உன் கூட இருக்கிறேன். யார் இருக்கிறது? அப்பா அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, ஃப்ரெண்டு இல்லை, வாழ்க்கையில மேலே ஏத்தி விடுறவங்க இல்லைன்னா கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றது என்ன பண்றாரு ஆண்டவர் அங்க அந்த கனவுல காண்பிக்கிறார். இந்த வேலையில் நீங்க வந்திருக்கிறீங்க வாலிபர்கள், வாழ்க்கையில அப்பா அம்மா இருக்கிறாங்களா சந்தோஷம், நண்பர்கள் இருக்கிறாங்களா சந்தோஷம், ஆனா எல்லார காட்டிலும் நீங்கள் மறவாமல் நினைக்க வேண்டியது யாரதான் நினைக்கணும், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை என்ன பண்ண வேண்டும், நீங்கள் எல்லா சூழ்நிலையும் நம்ப வேண்டும். யார் உங்களோடு கூட இருக்கிறது? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அதை அவனுக்கு வெளிப்படுத்துறார். இன்னைக்கு பைபிள் இருக்கிறதுனால இதுல வார்த்தைகளை சொல்லி உங்க உள்ளத்துல கனவாக வைக்கிறேன், ஒரு இமேஜா நான் வைக்கிறேன். அன்னைக்கு பைபிள் கிடையாது அவங்களுக்கு, அதனால ஆண்டவரே வெளிப்படையா வந்து பேச வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் அதுதான், கிளம்பலாம். நீங்க என்ன நடக்குது, என்ன சொப்பனம் அது? இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதுல தெய்வ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். தெய்வ தூதர் என்ன பண்ணுகிறவர்களா, சொப்பனம் பார்க்கலாம். அந்த சொப்பனம் என்பது இன்னைக்கு உங்க இருதயத்துல ஆண்டவர் வைக்கிற தரிசனம். நான் தனிமையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில முன்னேற்றி விடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது உண்டுன்னா, இல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து வர போறீங்கன்னா, இந்த தரிசனத்தை உள்ள வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு யாரா இருக்கிறார்கள் சரியா பாருங்க என்ன நடக்குது. இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை என்ன பண்ணி இருந்தது,
எட்டியிருந்தது. அதுல தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள். என்ன நடக்குதா, ஒரு ஏனியை பார்க்கறான். அந்த ஏனியோடைய அடிப்பகுதி எங்க இருக்கிறது, அவன் படுத்திருக்கிற அந்த பூமியில எங்க இருக்கிறது, அவன் படுத்திருக்கிற அந்த பூமியில இருக்கிறது. அதோடைய நுனி, அதோடைய முடிவு எங்க இருக்குதுன்னு பார்த்தா எங்க இருக்குது, வானத்துல. தேவன் எங்க இருப்பார்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்துல இருக்குது. இந்த வெறும் ஏனி மட்டும் இல்ல, அந்த ஏனியில தேவ தூதர்கள் என்ன பண்ணுகிறார்கள், ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறான். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கடந்த வருடம் குட் ஃப்ரைடேல பிரசங்கம் பண்ண குட் ஃப்ரைடே பிரசங்கமே அதான் பண்ணேன். தேவனையும் மனுஷனையும் இணைப்பதற்கு கிறிஸ்து, அதாவது இயேசு, சிலுவையை ஏனியாக இடம் பண்ணினார், பயன்படுத்தினார். இன்னைக்கு நான் ஆண்டவரை போய் சென்றடையணும், ஆண்டவரை நோக்கி நான் ஜோம் பண்ணணும், ஆண்டவர் என்ன ஆண்டவருடைய பதிலை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அது ஏனியா இருப்பது எது, சிலுவை தான். சிலுவை தான் நம்மையும் தேவனையும் என்ன பண்ணினது, இணைத்தது. பாவம் பிரிச்சது, சிலுவை என்ன பண்ணினது, நம்மையும் தேவனையும் இணைத்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை நோக்கி தான் வந்திருக்கிறோம், சிலுவையை நம்பி தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இந்த ஏனின்றது என்னது, சிலுவை. அது எதை குறிக்கிறது, நீங்க தனிமையா இல்ல, எப்பொழுதுமே தேவன் பண்ணுகிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஒண்ணு, அதுல தெய்வ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஏக்கங்கள், நீங்கள் மனசுல என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த விருப்பத்தை ஆண்டவருக்கு நேராக எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அதற்குரிய பதிலையும் என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதான் அர்த்தம், புரியுதா உங்களுக்கு. வாலிப பருவத்துல நீங்க என்ன விரும்புறீங்க, என்ன காரியத்தை செய்யணும்னு பாக்குறீங்க, அந்த காரியம் எப்படி தேவன்கிட்ட போகும், தெய்வ தூதர்கள் அதை என்ன பண்ணுகிறார்களா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க படுத்துக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை பல காரியங்களை குறித்து யோசித்து சிந்தித்து துக்கத்தோடு படுத்துக்கிட்டு இருக்கலாம், இது எப்படி நடக்கும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி மாறும், குறைவுகள் எப்படி மாறும் நினைக்கலாம். ஆனால் அதை தெய்வ தூதர் என்ன பண்ணுகிறார்கள், உங்கள் இறுதியத்தில் இருக்கிற எல்லா கேள்விகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு பதில்களை என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் கொண்டு வருகிறார்கள். புரியுதுங்களா, அந்த பதில் தான் இங்க பார்க்க போறோம். யாக்கோபுடைய கேள்விகள் என்னவா இருக்கும், நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கு போது, இவ்வளவு நாள் அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்க சொல்றபடியெல்லாம் கேட்டேன், சாப்பாடு கிடைச்சது, நல்ல உடை கிடைச்சது, எல்லாம் இருந்தது, ரைட்டு, இனிமேல் நான் தனிமையா இருக்க போறேன், யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, நல்லா பார்த்துக்கோ, நீ தனிமையா இல்லை, சிலுவையை கொடுத்துருக்குறேன், உன்னையும் என்னைய சிலுவை இணைத்திருக்கிறது, பரிசுத்த ஆவியன் இருக்கிறாரு, இருதயத்தின் எல்லா விருப்பத்தையும் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு நிறைவேற்றுவேன், அவனுக்கு பேச ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், நீங்க தனிமையானவர்கள் அல்ல, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் கேட்கிறார், எல்லா விண்ணப்பத்திற்குரிய பதில்களையும் விண்ணப்படுகிறார், அவர் உங்களுக்கு தருகிறார். நீங்க என்னென்னலாம் செபிக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், எதெல்லாம் செபிக்கிறீங்களோ கேட்டீங்களோ அது எல்லாத்துக்கும் பதில் என்ன பண்ணுகிறார், அவர் அனுப்புகிறார். குறிப்பிட்ட காலத்துல அதை வாழ்க்கையில பார்க்க முடியும், விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அதை வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அதை இந்த இடத்துல தெய்வ தூதர்கள் ஏறது இறங்குறதையும் யாவுக்கு என்ன பண்றாரு, தன் வாழ்க்கையில கனவுல அதை பாக்குறாரு. பார்த்த உடனே அதுல ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறாரு, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன பண்ணுவேன், தருவேன். ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையா படுத்துக்கிட்டு கிடக்குறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வெறுமையை தனிமையானவன் நினைக்காத, இன்னைக்கு ஒண்ணு இல்லாதவனா இருக்கலாம் வாலிப வயதுல, நான் சொல்றேன் இந்த இடத்த உனக்கு என்ன பண்ணுவேன், நானு சொந்தமாக தருவேன். ஹலோ, எந்த காஞ்சிபுரத்துல நீங்க தனிமையை, எந்த காஞ்சிபுரத்துல ஒண்ணு இல்லாம, எந்த காஞ்சிபுரத்துல சாதாரணமான ஒரு வாலிப வாழ்க்கையை வாழறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை மகிமையாக உயர்த்துவார், அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு, இதே காஞ்சிபுரத்துல எங்க அம்மா அப்பா திருமணம் ஆகி அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, பெட்டி தான் அவங்ககிட்ட, ரெண்டு பேர்கிட்ட கவர்மெண்ட் வேலை இருந்தது, ஆனா அது பெரிய ஆதாரம் இல்லை, கவர்மெண்ட் வேலையெல்லாம் தாண்டி பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு குடும்ப சொத்துல இருந்ததுனால யாரும் கொடுக்கல, அது எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க. நீங்க அதனாலதான் எந்த ரிலேஷன்ஸு கிட்ட சேர்க்கறது கிடையாது, பழி வாங்கல, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் யாரு கொடுத்தது, தெய்வம் எங்களுக்கு தந்தது, இது பத்திரமா பாதுகாக்க வேண்டியது எங்களோட வேலை. தெய்வம் எங்களை உயர்த்தினார், வந்தாங்களா சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நல்லது கெட்டது பார்த்தீங்களா, போங்க அவ்வளவுதான், மற்ற எதுலையும் என்ன பண்றது கிடையாது, வடிகிறது கொஞ்சிறது பொலாவதுலாம் இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா நான் பார்த்துருக்குறேன் வாழ்க்கைய, ரெண்டு பேரும் காலையில இருந்த ஜபம், மதியான ஜபம், இரவுல ஜபம், ஜபித்து 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 தேவனுடைய ஊழியத்தை விசுவாசிகளா இருக்கும் போதே செய்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி சபையில இருக்கிற 25 வருஷம், நாட் 1 இயர் 2 இயர், குறிப்பிட்ட சபையில 25 வருஷம்
உண்மையான விசுவாசிகளாக இருந்து அதுக்கப்புறம் தேவனுடைய அழைப்பின் பேரில் தான் இந்த ஊழியத்தை கப்ப ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அது நடந்து கொண்டே வருது. அப்போ யாரும் இதுக்கு உதவி செய்யலை, ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யணும்னும் போது சொந்தக்காரன் எவனும் செய்யலை. அதுக்கு சில ஆட்களை ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார். நாங்கள் எதிர்பார்க்காத ஆட்கள் எங்களுக்கு உதவி செய்தாங்க நிறைய நேரத்தில். கடன் கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாங்க, சூழ்நிலையை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நேராக ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளை வழி நடத்துகிறார். வாழ்க்கையில் தனிமையாக இருக்கிறோன்ற அந்த எண்ணத்தை எப்பவுமே அகற்றிட்டு தேவன் எப்போது என்ன பண்ணுறார், என் கூடவே இருக்கிறான் அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். ஸோ அந்த எண்ணத்தை ஆண்டவர் யாக்கோப் கொண்டு வைக்கிறார். அப்பா நான் உன் தகப்பனாகிய தேவன், ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவன். ஆபிரகாம் தனிமையாய் வந்தவன், நான் அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்தினேன். தன் வீட்டை எல்லாத்தையும் விட்டு தனிமையாக வந்தவன் ஆபிரகாம். படித்து பாருங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில். ஈசாக்கும் அதே போல தான், ராஜாக்கள்லாம் துரத்தி விடும்போது அவனுக்கு யாருமே இல்லாமல் அவன் மனைவி தனியாக இருக்கிறான். அந்த இடத்துல என்ன பண்ணினான், அவனை ஆசீர்வதித்தேன். மூணாவதாக அவனுடைய சந்ததி பாணி, விசுவாச சந்ததி பாணி, யாக்கோபு பாணி, உன்னை என்ன பண்ண மாட்டேன், நானே தனியாக விட மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் சொல்கிறார் பாருங்க அவர். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், 14வது வசனம். உன் சந்ததி எப்படி இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும். ஆமாம், இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் மூலமாய் பூமியின் சந்ததிகள் எல்லாம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க குடும்பத்துக்கு, உங்கள் சபைக்கு, உங்களுடைய பகுதிக்கு, எல்லா இடத்துலையும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, யூ வில் பி த பிளெஸ்ஸிங், யூ ஆர் த பிளெஸ்ஸிங். நீங்கள் தான் ஆசீர்வாதத்தின் காரணமாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை அப்படி என்ன பண்ணுவார், அவர் மாற்றுவார். இது யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஒன்றும் இல்லாத அப்போ ஒரு வாலிபனம் படுத்துக்கிட்டு இருக்கிறார், தனிமை ஆண்டவரான பதில் சொல்றார், கவலையப்படாதே, உன் மூலமாய் உன் சந்ததிகள் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். யாக்கோபே 15வது வசனம், நான் உன்னோட இருந்து, யாரோட இருந்து, ஒரு தனிமையான வாலிபனா ஃபீல் பண்றான் யாக்கோப் சொல்ற, நான் உன் கூடவே என்ன பண்றேன், இருப்பேன். நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை என்ன பண்ணுவேன், நான் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் கைவிடுவதில்லை என்றார் ஆண்டவர் சொல்றாரு. பா நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் விலகவே மாட்டேன். தனிமையா இருக்கணும்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கும் வந்திருக்கிற வாலிபர்கள் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியமா தான். அது யாக்கோபுக்கு சொன்னது மட்டும் இல்ல, யாக்கோபை போல ஆண்டவரை விசுவாசிக்கிற வாலிபர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை அது. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை என்ன பண்ணுவேன், பாதுகாப்பு, செக்யூரிட்டி. யார் செக்யூரிட்டி, ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். 2, 3வது, இந்த தேசத்தை உனக்கு என்ன பண்ணுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அனாதையே இந்த இடத்துல இருக்கிற வேலையா போற, திருப்பி இந்த இடத்துக்கு என்ன பண்ணுவேன், உன்னை நான் வர பண்ணுவேன். அப்படின்னா உன்னை சுகபத்திரமா பாதுகாத்து என்ன பண்ணுவேன், மறுபடியும் வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். சொன்னதை முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன். வாலிபர்களாகி உங்களுக்கு அதான் சொல்றேன், ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற கனவுகள், உங்களுக்குள்ள வைத்திருக்கிற நோக்கங்கள், உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிட மாட்டார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் அவரை நோக்கி என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க, அவருடைய வார்த்தையின்படி நடவுங்கள். பிரசங்கி 12:1 சொல்லுகிற மாதிரி, வாலிய பிராயத்துல யார நினைங்க, சிருஷ்டிகரை நினைங்க, மாற்று பாலினத்தை நினைக்க வேண்டாம், பணத்தை நினைக்க வேண்டாம், மற்ற உலக காரியங்கள் நினைக்க வேணாம். யாரும் நினைங்க, உன்னை கைவிட மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், ஆசீர்வாதமா வைப்பேன் சொல்றாரு பாருங்க. அவர் என்ன பண்ணுங்க, நீங்க நினைங்கள் சொல்றாரு. நினைச்சேன்னா நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன பண்ணாதிருப்பேன், நானு கைவிடாதிருப்பேன், நான் சொன்னதை செஞ்சு முடிப்பேன். உன்னை கொண்டு என்ன பண்ணுவேன், நானு உனக்குள்ள இருக்கிற விருப்பத்தை, உனக்குள்ள இருக்கிற திட்டத்தை நான் என்ன பண்ணுவேன், நானு செய்து முடிப்பேன், கைவிடாமல் இருப்பேன். 16வது வசனம், யாக்கோபு நித்திரை தெளிந்து விடுத்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார், நான் இதை என்ன பண்ணாதிருந்தேன், அறியாத. யாக்கோபு சொல்ற, அப்பா நான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சேன், பார்த்தா யார் என் கூட இருக்கிறது, தேவன் என்னோட கூட இருக்கிறார். வாழ்க்கையில குறித்து நான் அதான் சொல்லுகிறேன், நீங்க தனிமையா இருக்கிறேன்னு நினைக்க, தனிமையா இருக்கிறீர்கள் என்றால் உங்களோடு கூட நிச்சயமா யார் இருப்பது, தேவன் இருக்கிறார். ஜெபம் பண்ணி பாருங்க, உடனே சமாதானம் கிடைக்கும். ஜெபம் பண்ணி பாருங்க, உடனே ஆறுதல் கிடைக்கும். ஜெபம் பண்ணி பாருங்க, உடனே உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். தனிமையான நேரத்தில் நீங்க அதெல்லாம் பண்ணி பாருங்களேன், தனிமையை ஓடி போயிடும். என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் உங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் எப்பவுமே சொல்றார், உன் சொன்னதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு உன் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். யாரும் அது மாதிரி கொடுக்க முடியாது, ப்ராமிஸ் கொடுக்க முடியாது.
உன் ஃப்ரெண்ட்ஸை கொடுக்க முடியுமா, உங்க தாய் தகப்பன் கொடுக்க முடியுமா, உலகத்துல வேற யாராவது சொல்ல முடியுமா, வாயில சொல்லிடலாம், ஆனா இவர் நிஜத்துல செய்து காண்பித்தவர், செய்திருக்கிறவர். யாக்கோபு இந்த வார்த்தைகளை நம்பிதான் தான் வாலிப பிராயத்தை ஆரம்பிக்கிற ஆண்டவர் சொல்லிட்டாரு, சொன்னதை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், என்ன கைவிட மாட்டார். என் வாழ்க்கையில என் நோக்கங்கள், என் திட்டங்கள், என் எதிர்காலங்கள், நான் விரும்புகிற காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறி முடிகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அந்த உறுதிக்குள்ள வந்துட்டான். வந்த பிறகுதான் யாக்கோபு விழித்து பாக்குறான், நிலத்துல யார் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவர் இருக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, தேவனுடைய வீடு இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு, அது பெரிய பணக்கார வீட்டு பையன், தனிமையா வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சொந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான், ஒண்ணுமே இல்லாம போறேன், ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த காரியமே கண்ணுக்கு முன்னாடி தெரியல, வெறும் மனாந்திரமா இருக்குது. இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன தேவை, எனக்கு உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன். அவன் சொல்றான் பாருங்க, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவருக்கு, அவன் சொல்றான், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு யாராயிருப்பார், எனக்கு தேவனாயிருப்பார். அவன் சொல்றான், எனக்கு நல்ல சாப்பாடு, நல்ல உடை, சமாதானத்தோடு மறுபடியும் என் எதிர்காலத்தை வாழ வைப்பார் என்றால் அவர் தான் யாரா இருப்பார், எனக்கு தேவனா இருப்பார். உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா உடை, உணவு, தங்குற இடம் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நிச்சயம் தருவார். அதற்குரிய மனுஷர்களை ஏற்படுத்துவார், அதற்குரிய தூதர்களை ஏற்படுத்துவார், அதற்குரிய வழிவாசல்களை திறப்பார். யாக்கோபு சொல்றான், அந்த தேவன் எனக்கு தேவனா இருப்பார், ஏன்னா என் தேவைகளை சந்திக்கிறவர். தனிமையா இருக்கும் போது எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுவோம், ஆனா இவரு சொல்றாரு, நான் சொன்னதை செய்யும் அளவு முன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் எனக்கு தேவனா என்ன பண்ணுவார், அவர் இருப்பார். 22, நான் தூணாக நிறுத்துற இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன பண்ணுவேன், தசமமாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி அன்பினால் அதை செய்ய ஆரம்பிக்கிறான். கையில ஒண்ணுமே இல்லை, இல்லாதப்போ ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை, ஆண்டவரே இது எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா உலகத்துல ஏதாவது படிக்கிட்டு இருப்பேன்னு இல்ல, சொல்ற இந்த வாலிப பிராயத்துல யாருடைய உதவியும் யாருடைய ஆதரவும் இல்லாத நேரத்துல என் கரத்தை நீர் பிடிச்சிருக்கிறீரு, கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீரு, என்னை நல்ல நிலைமைக்கு மேல கொண்டு வரும்பொழுது நானும் மறக்க மாட்டேன், எனக்கு நீர் கொடுக்கிற எல்லா காரியத்திலும் உமக்கு என்ன பண்ணுவேன், நான் தசம பாகத்தை கணத்தை என்ன பண்ணுவேன், நான் செலுத்துவேன், உண்மை கணம் பண்ணுவேன் எல்லா விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் உண்மை ஆனர் பண்ணுவேன் ஆண்டவரே, எல்லா விஷயத்திலையும் மனப்பூர்ணமாய் ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் அதனாலதான் யாக்கோபுடைய வாழ்க்கையை அடுத்து வரப்போகிற வாரங்கள்லாம் பார்க்க போறோம். இதோடு நான் முடிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் அது அவங்க வாழ்க்கையில, நீங்கள் ஒருபோதும் தனிமையானவர்கள் அல்ல, யாக்கோபுக்கு துணையாக இருந்த இந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் யாராக இருப்பார், அவர் துணையாக இருப்பார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் விரும்புகிற காரியம், ஆண்டவர் வைத்திருக்கிற விருப்பங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் தேவன் உங்களை என்ன பண்ணுவார், அவர் கைவிடாமல் இருப்பார், விட்டு விலகாமல் இருப்பார். நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜபத்திற்கும் என்ன பண்ணுவார், அவர் பதிலை கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களையும் தேவனையும் இணைக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல சிலுவையில மறித்தார். எப்படி யாக்கோபையும் தேவனையும் ஏணி இணைத்ததோ அதே போல இன்னைக்கு சிலுவை உங்களையும் தேவனையும் என்ன பண்ணியிருக்கிறது, இணைத்திருக்கிறது, உங்களையும் சிருஷ்டிகரையும் இணைத்திருக்கிறது. நீங்கள் அவரை ஒவ்வொரு நாளும் மறவாமல் நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவர் கைவிடாமல் விட்டு விலகாமல் எதிர்காலத்தை சிறந்த முறையில் என்ன பண்ணுவார், அவர் வடிவமைத்து தருவார். எல்லாரும் எழுந்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாருமே இருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான தேவர் இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வாலிபர் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் வந்த ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகராகி உண்மை நினைக்கும்படியாக, தேவரீர் உண்மை குறித்து அறிந்து கொள்ளும்படியான கிருபையை, ஞானத்தை, சத்திய வசனங்களை கர்த்தர் நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளிலும் வந்து கேட்ட உங்களுடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி யாக்கோபுடைய வாழ்க்கையிலே துணையாய் தேவரீர் இருந்த எங்கள் ஆண்டவர், இந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் துணையாக இருப்பீராக.
நீர் போதுமானவராய் இருப்பீராக. தேவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்ய இருக்கிற எல்லா திட்டங்களையும் செய்து முடிக்கும்படியான பலமும் ஞானமுமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையின்படியே, நான் உன்னை விட்டு நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொன்னீங்கள் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கரத்தை பிடித்திருக்கிறீர் ஆண்டவரே, கரத்தை பிடித்த எங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை செம்மையாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கவலை கண்ணீர் தனிமையின் எண்ணங்கள் பயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நீதியின் சூரியனா இருக்கிறவர் உடைய வெளிச்சத்தை தேவரே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. இவர்கள் எழுந்து ஒளி தேவரை எழுந்து ஒளி வீசுகிற பட்டயங்களாக கர்த்தரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கரத்தின் கிரியைகளாக தேவரை உம்மை மறகாமல் ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக விசுவாசத்தின்படி நடக்கிறவர்களாக நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர்களை மாற்றுவீராக. தேவரை இந்த பிள்ளைகளுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும், ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளும், எதிர்கால திட்டங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றி தருவதற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.